எல்லாமே தேன்பழாதான். அந்த காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா, எல்லா பழம் மட்டும் புண்ணாக்கு மல்லாட்ட புண்ணாக்கு இதெல்லாம் வச்சாங்க இயற்கை முறையில. ஆனா இன்னைக்கு யாருமே அந்த மாதிரி செய்யறது இல்லை, அதனாலதான் இனிப்பு இல்லாத போயிடுச்சு. நீங்க பழைய காலத்து முறைப்படி வேப்பம் பொண்ணாக்கு வேப்பம் இலை வச்சிங்கன்னா எல்லா பலாமரமும் தேன் பலா மாதிரி காய்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு வருடத்துல அந்த மண்ணுடைய தன்மை மாறி நல்ல இனிப்பு தன்மை வந்துருங்க. இதுதான் அந்த காலத்துல கடைபிடிச்ச ஒரு முறை. அதே மாதிரி வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு திருமணம் வந்து ஒரு நடைபெற இருக்குதுன்னா குடும்பத்துக்கு காசு தேவைப்படுதுன்னா டப்புன்னு ஒரு நாலு பலாமரம் எடுத்து வச்சு வித்துருவாங்க. வித்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்துல கஷ்டமே இருக்காது. இதே நீங்க ஒட்டுக்கண்ணை தேர்வு பண்ணீங்கன்னா மரம் உங்களுக்கு பயன்படாது. அதே மாதிரி சுவை வந்து மண்ணின் தன்மை பொறுத்தே இருக்கும், விதையின் தன்மை பொறுத்து இல்லை. அதாவது விதையினுடைய தன்மை என்னன்னா குண்டு பலாக்கா பெரிய பலாக்கா நீட்டு சோலா குண்டு சோலா இப்படிதான் இருக்கும். இனிப்பு வந்து முழுக்க முழுக்க மண் சார்ந்ததே, மண் சார்ந்து அமையும் இனிப்பு மட்டும். இதுல முதல் இடம் வர்றது செம்மண் பூமியில இருக்கிறது மிக இனிப்பா இருக்கும். ரெண்டாவது களிமண், அதாவது மேடான களிமண் பகுதியில இருக்கிறது நல்லா இனிப்பா இருக்கும். மணல் சார்ந்தது இனிப்பு இல்லாததான் இருக்கும், காய் பெருசா வரும் இனிப்பு இல்லாதது இருக்கும். நீங்க வந்து ஒரு மரத்துல விதை தேர்வு பண்ணணும்னா காய் அதாவது ஒரு 50 காய் இருக்குன்னா அதில் எது மிக சிறந்த பெரிய காயோ அந்த காயை தான் நீங்கள் தேர்வு பண்ணணும். அந்த காயை எடுத்து அதில் விதை நேர்த்தி பண்ணிங்கன்னா 70% பெரிய காயவே வரும், ஒரு மீதி இருக்கிறது சின்னதும் பெருசாமல் தான் வரும். வேறு ஒன்றும் இல்லைங்க.